விரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் நடைபெற்ற கடன் உதவி வழங்கும் விழாவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு 440 பயனாளிகளுக்கு 2,26,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மகளிரின் பொருளாதாரத்தை உயர்த்திட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு 28% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலைக்கடைகளில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் தங்களுக்கு 14% அகவிலைப்படியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை பரிசீலித்த முதலமைச்சர் அவர்களுக்கு 28% அகவிலைப்படி வழங்கவும், அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது உயர்த்தி வழங்கப்படும் அகவிலைப்படி வீதங்களை பெறவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வினால் 22,510 பணியாளர்கள் பயனடைவார்கள். இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 73 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய அரசின் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக 113 பயனாளிகளுக்கு 70,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலையில் சூழல் சுற்றுலா அமைப்பதற்காக முதற்கட்ட பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கும், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும் வெளியிடப்படும் என அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் மற்றும் கிளை நூலகங்களிலும் பள்ளிகளிலும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி உள்ளிட்டவற்றின் மூலம் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் tnresults.nic.in, tge1.tn.nic.in, tge2.tn.nic.in மற்றும் tge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள புலிகுண்டுலுவில் மத்திய நீர் ஆணைய அளவீட்டு மைய பகுதியில் காவிரி மேலாண்மை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் ஆணையத் தலைவர் சுமித்ரா குமார் ஹெல்தர், காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைவர் நவீன்குமார், மத்திய நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஒபுலம் ராமகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் அளவீட்டு மையத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் புகையிலை பொருட்கள் ஒழிப்புக்கான நடவடிக்கை மூலம் ஒருநாள் சிறப்பு தீவிர சோதனைகள் காவல்துறையினர் மேற்கொண்டனர். இந்த சோதனையில் குட்கா மற்றும் மாவா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தொடர்பாக 79 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 16.9 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டம் மிஷிபோரா பகுதியில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அப்பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனா்.